அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகி அம்மனுக்கு 7 நாள் வழிபாடு எப்படி செய்யணும், எதற்காக இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா, பூஜை செய்யும்போது ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்வோம். அந்த வேண்டுதல் வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ, நம்ம வராகி அம்மனுக்கு 7 நாள் வேண்டுதல் அப்படி வைத்து வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக நமக்கு வந்து நடைபெறும். நீங்கள் வந்து விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம், அல்லது பூஜை மட்டும் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, எந்த நாள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம், புதன், வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லா நாட்களும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் தொடர்ந்து 7 நாட்கள் கட்டாயமாக பண்ணணும். இப்போ வந்து புதன்கிழமை பண்ணிங்க அப்படின்னா, புதன்கிழமையிலேருந்து 7 நாள் வரையும் நீங்கள் வந்து 7வது நாள் பூஜையை நீங்கள் வந்து முடித்து கொள்ளலாம். 7 நாளும் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா தான் அந்த பூஜை 7 நாள் கணக்கு வரும். நீங்கள் 1 நாள் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் கழித்து இன்னொரு நாள் பண்ணுற அப்படின்னா நமக்கு அந்த கணக்கு வராது. 7 நாள் தொடர்ந்து நம்ம பண்ணணும். இந்த வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடாக இருக்கும். விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க, அல்லது நீங்கள் பூஜை மட்டும் பண்ணால் போதும். இந்த பூஜையை வந்து மாலை பண்ணணும். எப்போவுமே வராகி அன்னை தாய்க்கு வந்து மாலை வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் காலையிலையும் பூஜை செஞ்சு பழக்கம் இருக்குது, தீபம்லாம் ஏற்றி பழக்கம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் காலையில் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு வந்து வராகியம்மன் படம் இருந்தால் போதும். ஒருவேளை படம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வராகியம்மனுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். 7 நாளும் கட்டாயமாக நெய்வேத்தியம் வைக்கணும். வராகியம்மன் படம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. 7 நாள் பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா வைங்க. அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்களா, அது கட்டாயமாக எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த பூவாவது வைங்க. ஒருவேளை அதுவும் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் ஏலக்காய் மாலை அல்லது கிராம்பு மாலை இந்த மாதிரி ஒரு 7 எண்ணிக்கையில் கட்டி நீங்கள் வந்து மாலையாக போட்டுக்கலாம். பூக்கள் கிடைக்காதவங்க அல்லது இலைகள் கூட வராகி அன்னைக்கு பாதத்திற்கு சமர்ப்பிக்கலாம். 7 நாட்களும் எப்படி வழிபாடு செய்யணும், நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வராகியம்மன் படம் இருந்தால் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. படம் இல்லாதவர்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றுங்க. சிலை இருந்தாலும் நீங்கள் சிலைக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நீங்கள் 7 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வைத்துக்கொள்ளுங்கள். நெய்வேத்தியம் வந்து நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் வைத்துக்கொள்ளலாம், பயிறு வகைகள் ஏதாவது வைத்துக்கொள்ளலாம், அதாவது மொச்சப்பயிறு, பாசிப்பயிறு இதை அவிச்சு இந்த மாதிரி வைத்துக்கொள்ளலாம், அல்லது கிழங்கு வகைகளை உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நெய்வேத்தியம் வைத்துக்கொள்ளலாம், அல்லது பழங்கள் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், அல்லது எளிமையான முறையில் பால், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பேரிச்சம்பழம் கூட வைத்தால் கூட போதும். தினமும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாத்தையும் கட்டாயமாக காமிக்கணும். சாம்பிராணி போடுங்க, பத்தி காமிங்க, கற்பூரம் ஆராத்தி கட்டாயமாக காமிங்க. மணி இருந்துச்சுன்னா மணி அடித்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வராகியம்மன்கிட்ட ஒரு வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நீங்கள் எழுதி, எப்பவுமே எழுதி வைத்து வழிபாடு செய்கிறது சீக்கிரமாக நிறைவேறும். எழுதி வைத்து அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல், இப்போ வந்து நமக்கு வந்து தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அந்த வேண்டுதலை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அல்லது குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை தீரணும் தாயின்ட்டு. அல்லது குழந்தைங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைங்கள் நல்லா படிக்கணும், அந்த வேண்டுதல் இருந்தாலும் நம்ம எழுதி வைத்துக்கொள்ளலாம். அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, அது தீரணும், கணவன் மனைவி ஒன்று சேரணும், பிரிந்திருந்தவர்கள் சேரணும் அப்படின்னாலும், என்ன வேண்டுதல் இருந்தாலும் வராகி என்கிட்ட கேட்டிங்கன்னா கட்டாயமாக நிறைவேறும். நம்மளுடைய வேண்டுதல் வந்து அது சரியாக நியாயமானதாக மட்டும் இருக்கணும். அந்த வேண்டுதல் அந்த 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறும். உங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து நீங்கள் கட்டாயமாக வைத்து வழிபாடு செய்யுங்க. என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதி வைத்து வராகியம்மன் படம் இருந்தால் படத்திற்கு முன்னாடி வைங்க பாதத்துக்கிட்ட. 100% உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த வழிபாடு வந்து மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றினால் போதும், அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றி வைத்தால் கூட போதுங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேறும். இதற்கு மந்திரங்கள் வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க. வராகி அன்னைக்கு சக்தி தேவி வழிபாடுக்கெலாம் குங்கும அர்ச்சனை ரொம்ப பெஸ்ட்டு. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். 108 முறை ஓம் ஸ்ரீம் வராகிய போற்றின்னு சொல்லலாம், அல்லது நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லலாம், அல்லது நீங்கள் வந்து வராகிய அன்னையோட மூல மந்திரம் சொல்லலாம், அல்லது நாமங்கள் கூட நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். தினமும் 7 நாளும் அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். 1 நாள் குங்குமம், 1 நாள் மலர்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க, கட்டாயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கடன் இருந்தால் கடன் தீரும், பணம் வேண்டும் அப்படின்னா பணம் கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல் வழியில் கிடைக்கும். வேண்டுதல் வைங்க, தொழில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா அதற்கும் வேண்டுதல் வைங்க, கட்டாயமாக எல்லாமே நிறைவேறும். குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க. இது இது நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. விரதம் இருந்தீங்கன்னா காலையில் கட்டாயமாக விளக்கேற்றி வைக்கணுங்க. விளக்கேற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் பூஜையெல்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் ஏதாவது சாம்பிராணி காமிச்சிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தி வைப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். மதியம் பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. மாலை நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து சாப்பாடு பண்ணி சாப்பிட்லாம், அதாவது நீங்கள் சாப்பாடு ரைஸ் பண்ணி பருப்பு குழம்பு அல்லது நம்ம வந்து சாம்பார் இந்த மாதிரி வைப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைத்து சாப்பிட்லாம். அல்லது டிஃபன் ஐட்டம் கூட நீங்கள் வைத்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் நைட்டு விரதம் முடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். 7 நாட்களும் இந்த மாதிரி வழிபாடு செய்து கொள்ளலாம். நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த 7 நாள் பூஜை பண்ணுறதுனாலும் அசைவம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வராகி அன்னை பூஜை செய்யும்போது நம்ம அசைவம் தவிர்த்து பூஜை பண்ணுவது நமக்கு கூடுதல் நல்ல பலனை கிடைக்கும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அன்றைய நம்ம பூஜை பண்ணும்போது அசைவம் வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அசைவம் தவிர்த்து கொள்ளுங்கள். விரதம் இருக்க முடியறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் பூஜை மட்டும் தினமும் மாலை மாலை பண்ணிக்கலாம். நடக்காது என்ற ஒரு காரியத்தை கூட நடத்தி வைப்பால் இந்த வராகி அன்னை. அதனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. எந்த உங்களுக்கு வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் வந்து மனதார வழிபாடு செய்யுங்க, கட்டாயமாக நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரகையின் பற்றிய தகவலும் பூஜை முறைகளும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் நமக்கு வந்து வளர்ப்புறை பஞ்சமி நெருங்கிட்டு வந்துட்டே இருக்குது. அடுத்த பதிவில் வந்து வளர்ப்புறை பஞ்சமி எப்போ வருது, திதி நேரம் எந்த நேரம் இருக்குது, எந்த வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.